ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் புதுசாக நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாகவே எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-digit நம்பரை, அதோட பின் நம்பரை எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு புதுசாக கிடச்ச அந்த ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். ஓ, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். கரெக்டாக பார்த்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனான ஃப்ரெஷ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் 10-digit மொபைல் நம்பர், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க ஃப்ரெஷ் இஃப் கரெக்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ப்ராசஸ்ட்னு வரும். உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா எண்ணால் இருக்காது, உங்களுக்கு எழுத்தால் இருக்கும். அந்த எழுத்தால் இருக்க 4-digit நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் உங்களோட ஏடிஎம் கார்டை திரும்ப ஏடிஎம் மிஷினில் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் இன்செர்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்தது மாதிரி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு திரும்பவும் நமக்கு நம்மளோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதும் நமக்கு இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பின் ஜென்ரேஷன் கிளிக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பேங்கிங் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பேங்கிங் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பின் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் சேஞ்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பின் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரெண்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ரெண்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் பின் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-digit நம்பர் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை இதில் அந்த 4-digit நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு கேட்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-digit நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் திரும்ப ரீஎன்டர் கேட்கும். திரும்பவும் அதே 4-digit பின்னை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் அவ்வளோதாங்க, நமக்கு ப்ராசஸரும் அதுவே சீக்கிரமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டர்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-digit பின்னை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ண நம்ம இனிமேல் வந்து நீங்கள் கடைசியாக செட் பண்ண அந்த 4-digit பின்னை வச்சு நீங்கள் ஏடிஎம்ல விட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நம்மளோட நியூ ஏடிஎம் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் ரேமோ. தேங்க்யூ.